Hello friends, welcome to Mom's Cooking Pandiselvi. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே ஸ்பெஷல்ங்க. மீன் குழம்புங்க. ஆமா, தலை போட்டு சூப்பரான ஒரு அட்டகாசமான குழம்பு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கட்லா மீனுங்க. இதை கடல் கெண்டைன்னு கூட சொல்லுவாங்க. கட்லா மீன் அப்படின்னாவே குழம்புக்கு தாங்க ரொம்ப ஃபேமஸ். அதோட தலையும் வாளும் போட்டு குழம்பு வச்சேங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் மீன் குழம்பு கிடைக்குங்க. இந்த குழம்பை ஈஸியாக பேச்சுலர்ஸ்லேருந்து பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டால் தாங்க அருமையான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நார்மல் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம் சேர்த்துருங்க. மீன் குழம்புக்கு கண்டிப்பாக வெந்தயம் போடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல். காரம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. கடுகு வெந்தயம் பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கக்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் கூட இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே அட்டகாசமான ஒரு ஃப்ளேவரில் மீன் குழம்பு கிடைக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல பழமாக எடுத்த ரெண்டு தக்காளி பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு தக்காளி பழம் ரொம்பவே ஹைலைட்டுங்க. அதுவும் பழமாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்குங்க. இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துடலாங்க. மேக்சிமம் எல்லாருமே கல் உப்பு அதிகமாக யூஸ் பண்ணுற பழகிக்கோங்க. குழம்பு கறி கிரேவி செய்யும் போதெல்லாம் நீங்கள் கல் உப்பே சேர்த்து செய்யலாங்க. இப்போது மீன் குழம்புக்கு தேவையான மஞ்சப்பொடி அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுங்க. அப்போ தாங்க ருசி நல்லா கிடைக்கும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அதாவது கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு ரெட் சில்லியோ அதே அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்தா சரியாக இருக்குங்க. மீன் குழம்பு எப்பயுமே கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது குழம்பு மிளகாய் பொடி, இது வீட்லேயே அரைச்சதுங்க. இது இருந்தால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்ம குழம்போட அளவு அதிகமாக நமக்கு கொடுக்குங்க, அதாவது குவான்டிட்டி. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் ஃப்ளேமை ரொம்பவே சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்ல மிதமான ஃபயரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க. பாருங்கள், உங்களுக்கு இப்போவே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய லெமன் சைஸு புளி எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கருப்பு புளியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க மீன் குழம்பு. இப்போ நல்லா ஃபயரை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஓப்பனில் கொதிக்க வைங்க. இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்து பழகுங்க. இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஆப்ஷனல் தாங்க, இது சேர்த்து பாருங்கள், மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, அரை டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடி தான். இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள், மீன் குழம்போட வாசனை அவ்வளோ அருமையாக வருங்க. இப்போ ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கட்லா மீனோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பாக மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற வீடியோ ஒன்றையும் அப்லோட் பண்ணுறேன், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் வால் பகுதி தலைப்பகுதிகளை நல்லா எல்லா இடமும் இருக்கிற மாதிரி பொறுமையாக ஜென்டிலாக போட்டு விடுங்க. இந்த தலையிலையும் வாழ்லையும் தாங்க அதிகமான டேஸ்ட் வரும். பாருங்கள், இந்த அளவு கொதிச்சா சரியாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் குழம்பை ஃபாஸ்ட்டாக வைக்கவே கூடாதுங்க. ரொம்பவே மிதமான தீயில தான் நீங்கள் மீன் குழம்பை வந்து கொதிக்க வைக்கணும். இதுவும் ஒரு கண்டிப்பான டிப்புங்க. மீன் குழம்புக்கு மேலே எப்பயுமே பச்சை நல்லெண்ணெய் ஊற்றணுங்க மீன் போட்டதுக்கப்புறம். இப்போது பத்து நிமிஷம் கிட்ட மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ திறந்து பாருங்கள், கம கமன்னு சூப்பரான காரசாரமான கட்லா மீன் தலை குழம்பு ரெடிங்க. ரொம்பவே ஈஸியான பேச்சுலர்ஸ்க்கான பிகினர்ஸுக்கான ஒரு மீன் குழம்பு தயார். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை விட அருமையான டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்குங்க.
என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங்.